இது இளமையின் ரகசியத்தின் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சஃபலா ஹை ப்ரோட்டீன் மீல் ஷேக்கோட ரிவ்யூ. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக காம்ப்ளான், அப்புறம் வந்து ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த சஃபோலா ஃபிட்டிஃபைன்றது யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, அடலசன்ட் ஏஜ், இன்னொன்று பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, பிஃபோர் ப்ரெக்னென்சி, கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜ் அண்ட் 40 to 50 இயர்ஸ் ஜிம் போகிறவங்க, இவங்க எல்லாரும் குடிக்கலாம். ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி தாங்க. அண்ட் பெரிய பெரிய டப்பாவில் வந்து ஒரு 4000 to 5000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் 1000 to 1200 கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 kg கிட்ட உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கிடைக்கும். இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயும் கிடைக்குது, நைக்காலேருந்து எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. பட் அமேசானில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் ஆஃபர் போடுறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரீஃபில் பேக்கெட்டை நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னா, இந்த ரீஃபில் பேக்கெட் எப்பயுமே இந்த மாதிரி பாட்டிலில் தான் வருதுங்க. அண்ட் ஹை ப்ரோட்டீன் ஸ்லிம் மீல் ஷேக், ஸோ இட் டஸ் நாட் கண்டெயின் எனி ஃபேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து 19.2 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, 4.1 gram ஆஃப் ஃபைபரும் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும், அது இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக ஃபைபரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் கண்டெயின்ஸ் 2 flavors. ஒன்று வந்து காஃபி லவர்ஸ்க்காக, அதாவது காஃபி அண்ட் கேரமல் ஃப்ளேவர், இது பயங்கர டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னா சாக்லேட் ஷேக். ஸோ இது வந்து 19.3 gram ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப்பில் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 2 scoops வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கால்குலேட் அக்கார்டிங் டு தட், ஸோ தட் இட் கண்டெயின்ஸ் அபவுட் 36 to 37 gram ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இப்போ வந்து என்னென்ன ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் நம்ம கம்மி பண்ணலாம், 1 month எவ்வளோ நம்மளோட வெயிட் லூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா, 1 மாதத்துக்கு 2 kg கிட்ட கம்மியாகும் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட். அண்ட் இட் கண்டென்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் நோ அனிமல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ முற்றிலும் ஃபுல்லாக ஹெர்பலாக ஆனது. ஸோ இதோட ஹெர்பல் காம்ப்ளிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட லேபிள்லே பார்க்கும்போது உங்களுக்கு 4 kg in 2 months அப்படின்றத அப்படியே அந்த லேபிளில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஆல்மோஸ்ட் பேர்ன்ஸ் 500 calories per day அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்பை கம்மி பண்ணணுன்னா எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கையும் நீங்கள் குடிக்கணும். அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பக்வீட் அப்படின்றது ஒரு வகையான இது கோதுமைங்க, அது வந்து ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கனால நம்மளோட உடம்புல இருக்க கொழுப்பு தன்மையை கம்மி பண்ணும். இது மொத்தம் ஒரு பாக்ஸ் வந்து 12 servings யூஸ் ஆகும். இதோட மேனுஃபேக்சர் டேட் பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் 1250 பை ஒன் கெட் ஒன்னால் உங்களுக்கு 2 packs கிடைக்கும். அண்ட் தென் இது எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 50 ml ஆஃப் மில்கில் இது பண்ணிவிட்டு தென் ஆட் அடிஷ்னல் மில்க், அப்படி 150 ml ஆட் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் லேட்டராக நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை குவிட் பண்ணாமல் பாருங்கள். இட் ஆல்மோஸ்ட் கண்டெயின்ஸ் 420 grams ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர். இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, கேலரிஸ் இருக்குது, எல்லாமே போட்டிருக்காங்க. பட் இட் டஸ் நாட் கண்டெயின் ஃபேட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பா வாங்கி அடுக்காமல், அதே மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ் உள்ளதாக நீங்கள் எடுக்காமல், இந்த மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு பவுடரை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ இதோட பவுடர் எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்குமா, ரொம்ப தின்னாக இருக்குமா, இல்லைன்னா எப்படி சீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத காமிக்கிறேன். திஸ் இஸ் அலுமினியம் ஃபாயில் சீல் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி போக் பண்ணிவிட்டு ஓப்பன் இட். இதை வந்து கொஞ்சம் ஹார்ஷான ஒரு இது பிளேடை இதை வச்சு கிளிக்க வேண்டாம், கையிலே ஈஸியாக டேர் பண்ணிடலாம். தென் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்கூப் வந்து ஆல்ரெடி உள்ளே கொடுத்துருப்பாங்க, பாட்டிலுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் டீஸ்பூனில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 19 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்காது, வேறு வித்தியாசமான ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூப்பை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு சீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள்
இந்த மாதிரி ரீஃபில் பேக் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. இட் ஆல்மோஸ்ட் கம்ஸ் அலாங் வித் த கண்டெய்னர், ஸோ இட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரீஃபில்காக தேடாதீங்க ஆன்லைனில். அண்ட் இங்கே ஆன்லைனில் எந்தெந்த வெப்சைட்டில் கிடைக்குதுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட லிங்க்கை வந்து போட்டு நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது எவ்வளோ ஒரு கிரானியூல்ஸாக இருக்குது பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் அ காஃபி கேரமல் ஃபிட்டிஃபை மீல் ஷேக். ஸோ இது வந்து ரொம்ப கிரானியூல்ஸாக பவுட்ரியாக ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் திக்காக இருக்காது அண்ட் ஈஸி டு யூஸ். ரொம்ப ஈஸியாக வந்து மில்கோட மிசிபிள் ஆகும், அதாவது ரொம்ப நல்லா கரையும். ஸோ ரொம்ப பவுட்ரியாக தான் இருக்கும், லைட் வெயிட், டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரோட்டீனை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்குமோ, டைஜஷன் ஆகாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்ல ஒரு டைஜஸ்டிவான ஒரு ப்ரோட்டீன் ஷேக்காக தான் இது இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 150 ml ஆஃப் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஆர் 200 ml. இவங்க வந்து 50 ml ஆஃப் மில்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தென் 150 ml போட சொல்லுவாங்க. நீங்கள் டைரெக்டாக 200 ml ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு 2 scoops போட்டுட்டு தென் எனி பிராண்ட் ஆஃப் பீனட் பட்டர். பீனட் பட்டர் ஹோம் மேடாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது வீட்டில் எப்படி அரைச்சிடுறோம், ஸோ பிளெண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாகவே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் முடித்த உடனே நீங்கள் குடிக்கணும். தயவு செஞ்சு உங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா குடிக்கணும், ஆர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா குடிக்கணும். யூ கேன் பேர்ன் சோ மச் ஆஃப் கேலரிஸ். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.